கூட்டரசு பிரதேச தினத்தை முன்னிட்டு மலேசியாவின் முன்னாள் கராத்தே வீரரான பி அறிவழகன் தத்து விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார். சி போட்டி, ஆசிய விளையாட்டுப் போட்டி உட்பட பல்வேறு அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்களை வென்று மலேசியாவுக்கு பெருமை சேர்த்த அறிவழகன் மலேசிய கராத்தே சம்மேளனத்தின் முன்னாள் பயிற்சி குழு இயக்குநரும் ஆவார். இஸ்தான நகாராவில் இன்று காலையில் நடைபெற்ற விருதளிப்பு விழாவில் மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா பங்க்லிமா மகுத்த விலாயா PMW எனப்படும் டத்து விருதை அறிவழகனுக்கு வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் பிரதமர் டத்து அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டாக்டர் ஒன் அசிசா ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் தேசிய கார்பந்து குழுவின் முன்னாள் விளையாட்டாளரான டத்து லிம் தியோங் கிம், போலிங் வீராங்கனை டத்து ஷெலின் ஜுல்கிஃப்லி, தேசிய உடற்கட்டழகர் டத்து முகமது ஷாருல் அஸ்மான் மஹின் ஆகியோரும் டத்து விருது பெற்றனர். இதனிடையே டத்துஸ்ரீ எனப்படும் SMW உயரிய விருது பெற்றவர்களின் பட்டியலில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் முகமது சாபு முன்னணி வகித்தார். அமானா கட்சியின் தலைவருமான அவருக்கு டத்துஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. PMW எனப்படும் டத்து விருதை UMW டொயோட்டா மூத்தோர் நிறுவனத்தின் தலைவர் டத்து கே ரவீந்திரன் பெற்றார்.